எக் அன்ட்டுன்னு ஒரு மினி கேம் கொண்டு வந்துடுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று பார்க்கலாம் நம்மளோட பொறுத்த பொறுத்தவரையே நமக்கு நார்மலான வேல் மாதிரி தான் இருக்கு என்னன்னா டவர்ல மட்டும் அங்கங்கே வந்து கேரட்டா வச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஈஸ்டர் அப்டேட் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு விஷயங்களை வந்து நம்மளால நிறைய பார்க்க முடியும் ஒன்னு வந்து ராபிட் முயல் இன்னொன்னு வந்து முட்டைகள் எஃகு சோ ரேப்டுக்கு ரொம்பவே பிடிச்சது பாத்தீங்கன்னா நமக்கு கேரட்னு தெரியும் அங்கே கேரட்டை ரொப்பி வச்சிருக்காங்க அதே மாதிரி எக்ஸும் வந்து இந்த ஈஸ்டர் அப்டேட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அங்கே எக்ஸும் வச்சிருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷூ கொடுப்பாங்க இது வந்து ஃப்ரீயாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஈஸ்டர் அப்டேட் ஃபுல்லா நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் இந்த ஷூல என்னன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கு இது வந்து நல்லா நம்மள ஹைட்டா ஜம்ப் பண்ண வைக்க முடியும் சோ இது கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜம்ப் பண்றதுக்கான ஒரு பட்டன் இருக்கையா அத வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப நேரம் அழுத்திருமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹைட்டா ஜம்ப் பண்ணும் சோ லைட்டா நீங்க ரொம்ப நேரம் அப்படியே பிரெஸ் பண்ணிட்டு விட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னு அந்த அளவு சூப்பரா அப்படியே மேலே வந்து குதிப்பீங்க ரொம்ப ராங்கா குதிப்பீங்க சோ நம்ம வந்து இப்ப கொகைக்குள்ள போயிட்டு நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க போன இதுலயே பாத்தீங்கன்னா போன அப்டேட்லயே நம்ம சயின்டிஸ்ட் வந்து இந்த போர்டல இருந்து யாரோ வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சரி இந்த அப்டேட்ல என்னதான் சொல்றாங்க அதை போய் நம்ம வந்து கேட்டு பார்ப்போம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த நியோன் ஆர்மர் பன்னி ஆர்மர்னு ஒண்ணு வந்துருக்கு இல்லையா புதுசா அந்த பன்னி ஆர்மர்ல இருக்க எனர்ஜி வந்து இந்த ஆப்ஸ்ல இருந்து தான் உருவாக்கி இருக்காங்களா சோ அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்டல் மாதிரி சின்னதா வந்து பக்கத்துல இருக்கு இல்லையா அதுல வந்து சில பேரை வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம பிஎஸ்டி வேலை வரப்போறாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யார் வரப்போறா எவன் வரப்போறான்லாம் தெரியல அது மேபி நமக்கு வரப்போற அப்டேட்ல வந்து அவனுங்க வர அப்டேட்டா வந்து நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்டர் அப்டேட்ல ஈவெண்ட் பாஸ்னு ஒன்று கொண்டு இது ஆல்ரெடி எல்லாம் நிறைய ஈவென்ட்ல கொண்டு வருவாங்க ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரதில்லை பட் மறுபடியும் வந்து இந்த ஈவென்ட் பாஸ் கொண்டு வந்து ஸோ இந்த ஈவென்ட் பாஸ்ல வந்து ஃப்ரீ ஈவென்ட் பாஸ்னு ஒண்ணு இருக்கு பிரீமியம் ஈவென்ட் பாஸ்னு இருக்கு ஃப்ரீயா இருக்கிறத நீங்க ஜஸ்ட் மினி கேம்ஸ் பிளே பண்ணாவே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் ப்ரீமியமுக்கு வந்து நீங்க வந்து வனி பே பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒருத்தன் கிரீன் கலர்ல நின்று குட்டையா இவன் யாருன்னு கேட்டா இவனா பேட்ரிக்ஸ் டேன்றான் பேட்ரிக்ஸ் டேல வந்து இந்த மாதிரி கிரீன் கரல வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுற்றி போல இருக்கு சரி இவன் என்ன நம்ம ரெயின்போ இருக்கு இல்லையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெயின்போ இருக்கு தெரியும் இந்த ரெயின்போ எண்ட்ல வந்து ஒரு கூட வந்து இந்த மேகத்துக்கு மேல வந்து இந்த ரெயின்போ போதா அதனால இந்த மேகத்துக்குள்ள இருக்கும்னு பார்த்தா அந்த மேகத்துக்குள்ள எந்த ஒரு பாக்ஸுமே இல்ல கைஸ் அது மட்டும் இல்லாம இந்த ரெயின்போ மேல நம்மளால நடக்க வர முடியுது பாத்தீங்கன்னா இப்ப நான் நிக்கிறதே வந்து ரெயின்போ மேலதான் இருக்கும் செம்மையா இருக்கு லெவல் எவ்வளவு க்ளோஸா பாக்குறோம் நம்ம இந்த இடத்துல வந்து இங்கேயும் வந்து இந்த ரெயின்போ எண்ட் ஆகுது அதனால மேபி இதுக்குள்ளேயே இருக்கலாம் ஆமாங்க இந்த இதுக்குள்ளதான் இருக்கு சோ இதுக்குள்ள நம்ம வந்து உள்ள போக முடியுமா பாக்கலாம் எஸ் நம்ம உள்ள போயாச்சு எடுத்தாச்சு சோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சீக்கிரட் பாக்ஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த சீக்ரெட் பாக்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் சொல்றேன் இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்ணி இருக்கிறது தெரியும் ஆர்கெட் ரோபோட்டிய பண்ணி தொப்பியெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு பண்ணி வந்து நம்மளோட சீக்கிர வச்சுக்கிட்டு இங்கிட்ட அவங்க கிட்ட ஓடுறது தெரியும் என்னன்னா அது நம்ம கிட்ட தப்பிச்சு ஓடுது கை சூப்பரா வந்து ஓடுது நம்ம அதை ரன்னிங் ரேஸ் மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கு ஓடி பிடிக்கிற விளையாட்டு மாதிரி விளையாடி அவங்களை வந்து இருக்கிற சீக்கிர பாக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு சீக்கிரம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஏ ரோபோட் இருக்கு இல்லையா இது பக்கத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன ரோபோட் வந்துருக்க தெரியும் இதுதான் வந்து இப்ப புதுசா வந்திருக்க எக் கேம் இந்த எக் கேம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து நமக்கு விளையாட மாதிரி கேக்கும் மேல நோட்டிபிகேஷன் வரும் அந்த டைம் வந்து கோனு கொடுத்தோம்னா இந்த எக் இதுல நம்ம என்ன போயிடும்னா இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஷூ கொடுத்துருவாங்க இந்த ஷூ யூஸ் பண்ணி நம்மளால ஹைட்டா குதிக்க முடியும் பின்னாடி நமக்கு வந்து ஒரு பேக் பேக் இருக்க தெரியும் இந்த பேக் பேக் எதுக்குன்னா நம்ம வந்து அங்கங்க எக்ஸ் வந்து செதறி கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு டைமிங் கேம் ஸ்டார்ட் ஆகும் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் இருக்கு ஒரு டைமர் மாதிரி இருக்கா அது வந்து என்னன்னா அந்த டைமுக்குள்ள நீங்க எவ்வளவு எக்ஸோ பிடிக்க முடியுமோ அவ்வளவு எக்ஸோ பிடிக்கணும் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா எத்தனை எக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு காட்டும் எக்ஸ் வந்து நம்ம இந்த வேட்ல இருக்கு நம்ம எத்தனை எக்ஸோ புடிச்சிருக்கோங்க பிடிக்க ஒரு ஒரு கவுண்ட் ஆயிடும் ஆயிரும்னா வந்து நமக்கு சிக்ஸ்டீன்ல பைவ் பிடிச்சுன்னா லெவன் லெவன் எக்ஸ் வந்து நம்ம வேல்ட்ல எங்கயாச்சும் அங்க இருக்கும் சோ நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம வேல்ட வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதே நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கோல்டன் கலர் எக்ஸ வந்து பார்க்க முடியும் சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை எக்ஸ் பிடிச்சிருக்கோம் நம்ம எத்தனை பிடிச்சிருக்கோங்கிறத வந்து நமக்கு சைட்ல வந்து போருங்கிற மாதிரி காட்டு பாத்தீங்களா நம்மளோட இமேஜ் போட்டு அது வந்து நம்ம எத்தனை எக்ஸ் பிடிச்சிருக்கோங்கிறது காட்டும் சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து ஓவராலா நம்மள மாதிரி நிறைய பேர் பிளேயர்ஸ் ப்ளே பண்றாங்க இல்லையா சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செவன் கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிருக்காங்க அந்த செவன்ல வந்து ஃபைவ் கிட்ட நம்ம தான் பிடிச்சிருக்கோம் ரெண்டு தான் வேற யாரோ பிடிச்சிருக்காங்க இன்னும் வந்து நமக்கு சிக்ஸ்டீன் கிட் இன்னும் வந்து நமக்கு எயிட் கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு சோ நம்ம ஒன்னும் ஆறாவதையும் பிடிச்சாச்சு பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கு அவன் தான் வந்து மேலே இருக்கான உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் முடிக்கிறது தெரியும் அந்த முடிகிறதுக்குள்ள நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புடிச்சிடும் கிட்டத்தட்ட நம்ம எயிட் எக்ஸ் கிட்ட பிடிச்சிருக்கோம் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நெக்ஸ்ல எயிட் எக்ஸ்னா வந்து நம்ம நைன் எக்ஸ் போடு வேற லெவல் ஸோ நம்ம தான் இருக்குல்லையே டாப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் முக்காவாசி நம்ம தாங்க பிடிச்சி வச்சிருக்கோம் எக்ஸ் ஸோ இன்னும் வந்து இன்னும் ரெண்டே ரெண்டு எக்ஸ் தான் எங்கேயோ இருக்கு ஸோ ஃபோர்டி எக்ஸ் கிட்ட நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிச்சாச்சு இன்னும் வந்து ரெண்டு எக்ஸ் தான் எங்கயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல எந்த இடத்துல இருக்கணும் கண்டுபிடிக்க முடியலையே அவ்வளவுதான் டைமிங் வர முடிஞ்சிச்சு அஞ்சு செகண்ட் தான் ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சுக்காய் சோ டைமிங் முடிஞ்சிச்சு அதனால வந்து நம்மளால அந்த ரெண்டுத்த மட்டும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல ஸோ மற்றவங்களாம் கண்டுபிடிக்கல பட் நம்ம தான் இருக்கிறதே டாப் ஹையஸ்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் சோ சூப்பர்ல நம்ம வந்து த்ரீ ஸ்டார் கொடுத்துருந்தாங்க எக் கண்ட் பிளே பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து மினி கேம் பிளே பண்றதால உங்களுக்கு ஈவன் பாஸ்ல இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம ஒரு சீரோ பாக்ஸ் லொக்கேஷன் பார்த்துலாம் ஸோ அது எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுவோம்னா இந்த பெட்ராய்ட் அதாவது ஒரு எரிக்கல் வந்து இங்க இருக்கு இல்லையா ஸோ அது பக்கத்துல வந்து ஒரு ரோபோட் இருக்கும் அந்த ரோபோட் கிட்ட வந்து ஒரு ஆக்ஸ் மாதிரி பிகாஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க வாங்கிக்கணும் ஸோ வாங்கிட்டு ஸ்டெயிட்டா நம்ம வந்து அந்த கொகைக்குள்ள போனோம் கைஸ் இந்த கொகைக்குள்ள நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கா இல்லையா ஸோ அந்த கொகைக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்பை வந்து காலி பண்ணோம்

ஆர்கேட் ரோபோட் இருக்கு இல்லையா ஸோ அதாண்ட வந்துட்டு நீங்க ஒன்று ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஏதாவது பறக்கிற வெஹிகள் இருந்துச்சுன்னா அதுல வந்து நீங்க உட்காந்து போற மாதிரி ஏதாச்சும் ஒரு வெஹிள் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லனா மூகிட்ட ஏதாவது ஃப்ளைட்டு கிட்ட இருந்துச்சுன்னா பறகுற மாதிரி ஏதாவது வெஹிக்கிள்னா அதையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி பலூன் மாதிரி இருக்கு தெரியும் ஸோ இந்த பன்னி பலூன் மண்டை மேல வந்து அந்த சீர பாக்ஸை வச்சிருக்கானுங்க ஸோ இதை நீங்க வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டி கேல்ல இருந்து ஒரு சூப்பரான பர்னிச்சர் சோஃபா மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அதையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அடுத்த சீக்கிரட் பாக்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஏரியாவில் இருக்கு அதுக்கு நீங்க வந்து இந்த எக்ஸ்டி சாம்பியனுங்கிற மினி கேம் நம்மளோட பிளே கிரவுண்ட்ல இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நீங்க பிளே பண்ணோம் ஸோ இதை பிளே பண்றதுக்கு மொத்தம் மூணு ஸ்டேஜஸ் இருக்கு ஸோ இந்த மூணு ஸ்டேஜையும் நீங்க பிளே பண்ணி வின் பண்ணாதான் உங்களால வந்து இந்த சீக்கிரட் பாக்ஸ் எடுக்க முடியும் ஸோ அது எப்படி பிளே பண்றதுன்னு நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் வரும் இந்த ஸ்டேஜ் வந்து டார்ஜ் தி பிளாக்ஸ்ன்றாங்க ஸோ இந்த டார்ஜிலி பிளாக்ஸ் என்னன்னா நம்ம மேக்ஸைன்னு இருக்கா இல்லையா ஸோ அவ தான் இந்த பிளாக்ஸை வந்து உருவாக்கி அமைச்சுக்கிட்டே இருப்பா இது வந்து நாலு இருந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிளாக்ஸில் வந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வலி இருக்கும் அப்படி நீங்கள் அந்த வழியை கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் வந்து உங்களை கீழே தள்ளி விட்டுரும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது குளமா குட்டையோ ஏதோ ஒன்று அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஒரு ஆசிட் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதில் தவிர நீங்க ஊன்ட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் போயிடும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆர்ட் இருக்கிறது தெரியும் ஸோ அந்த மூணு ஆர்ட் வந்து நீங்க கீழே விழ ஒரு ஒரு ஆர்ட்டா குழஞ்சிக்கிட்டே இருக்கும் மூணு ஆர்ட்டும் கலையாச்சுன்னா நீங்க வந்து கேம் ஓவர் ஸோ அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் மாதிரியே இருக்கும் அந்த டைமிங் வரையும் நீங்க வந்து தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வந்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போக முடியும் இப்போ வந்து டார்ஜ் தி லேசர்ன்றாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இவன் போட்டு கிளிச்சியோட கேம் இது இவன் என்ன பண்ணுவானா இந்த கிளிச்சு வந்து அப்படியே ஒரு பீம் மாதிரி லேசர் பீம் மாதிரி கீழே வந்து சொல்லல விட்டுட்டு இல்லையா அந்த பீம் மேல படாம நம்ம எகிதி எகதி குச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த பீம் மேல பட்டுட்டோம்னா நம்ம வந்து அவுட் ஆயிடுவோம் கிட்ட எத்தனை ஆர்ட் கிட்ட இன்னும் ஒரே ஒரு ஆர்ட் தான் இருக்கு ஸோ அதாவது ஒரு வாட்டி தான் நம்மளால அவுட் ஆக முடியும் அதுக்கு மேல வந்து காலி ஆகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம டாஜ் தி லேசர் வந்து நம்ம டாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் மேலே வந்து ஒரு டைமிங் மாதிரி போயிட்டு இருக்கோம் ஃபோர் த்ரீ டூ அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா சோ அந்த டைமிங் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து டாச் பண்ணி அவுட் ஆகாம வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஃபைனல் லெவலில் இருக்கும் சோ மொத்தம் மூணு லெவல் தான் ரெண்டு லெவல் ஆல்ரெடி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபைனல் லெவல்ல இருக்கும் இந்த லெவல் வந்து டாஜ் தி மெட்ராய்ஸ் இது இவன் என்ன பண்ணுவனா மேல இருந்து வந்து எரிக்கல்லாம் கீழே போடுவான் அந்த எரிக்கல் கிட்ட வந்து நம்ம மாட்டாம தப்பிக்கணும் எப்படி நம்ம பண்ணோம்னா அந்த எரிக்கல் வந்து எங்க போகுதுங்கிறது வந்து நமக்கு ஒரு எய்ம் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா ஒரு குறி பாடி காட்டுறாங்க இல்லையா அந்த குறியில தான் அது வந்து விழும் சோ நீங்க வந்து அப்படியே குதிச்சு குதிச்சு எங்க அங்க இங்கன்னு போய்கிட்டே இருக்கணும் சோ ஒரு இடத்துல நிக்காம அப்படியே குதிச்சு குதிச்சு அந்த குறி எங்க வருதோ அந்த இடத்துல நிக்காம வேற இடத்துல போனோம் சோ இதே மாதிரி இந்த மெட்ரோ ஏர் எல்லாம் பள்ளம் பள்ளமா இருக்கு இல்லையா சப்போஸ் அந்த பள்ளத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஸ்லோவாய்டி உங்களால நவுற முடியாது அவ்வளவு ஃபாஸ்டா அதனால அந்த பள்ளத்துக்குள்ள போகாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேயே இருந்து அந்த இடத்துல வந்து தப்பிச்சு வின் பண்ணிருங்க நம்ம லெவல கம்ப்ளீட் பண்ணுவாச்சு மூணு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ மூணு லெவல் கம்ப்ளீட் பண்ணதான் நமக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும் நீங்க வந்துட்டீங்கன்னா இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சீக்கிரம் தெரியும் பட் என்ன ஒரு பிரச்சனைனா நீங்க நார்மலான சூட்ல அதாவது நார்மலான உங்களோட காஸ்டியூம்ல வந்தீங்கன்னா உங்களால இந்த சீக்கிரம் பாக்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா இதை வந்து ஜம்ப் பண்றது உங்களுக்கு ஹைட் பத்தாது ரெண்டு வாட்டி அதாவது பவர் அப் குடிச்சா ஒரு ஒரு நல்லா ஜம்ப் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி ஜம்ப் பண்ற இடத்துல இதை வச்சிருக்காங்க உங்ககிட்ட நல்லா ஜம்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் சூட் இருந்துச்சுன்னா அந்த சூட்டை போட்டுவாங்க இந்த கேமை பிளே பண்ணும்போது அப்பதான் உங்களால வந்து இந்த சீக்கிரம் எடுக்க முடியும் நார்மல் சூட்ல உங்களால எடுக்க முடியாது அதனால ஜம்ப் நல்லா அதிகமாக ஹைட்டா பண்ற சூட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பிளே பண்ணுங்க சோ அப்பதான் அந்த சீக்கிர பாக்ஸா உங்களால ஜம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ டச்சிக் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இந்த அப்டேட்ல என்னெல்லாம் நியூ ஐட்டம்ஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே காட்டுறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கயூ ஃபார் வாட்சிங் Bye-bye. Okay,